அவல் உப்மா செய்ய தேவையான பொருட்கள் வேர்க்கடலை 2 ஸ்பூன் கடுகு 1/2 ஸ்பூன் ஜீரகம் 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அதுக்கப்புறமா அவலை வந்து நல்லா 2 3 தடவை நல்லா கழுவி உப்பு மஞ்சள் பொடி போட்டு பிசறி வச்சிருக்கேன் இது கெட்டி அவல் ரொம்ப கெட்டி அவலா இருந்ததுனாக்க நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு ஊற வைக்கலாம் இந்த உப்மாக்கு கெட்டி அவல் தான் யூஸ் பண்ணோம் ஸோ இது மீடியம் அவலுங்கிறதுனால தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு உப்பு மஞ்சள் பொடி பிசறி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்தால் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி ஒரு எலுமிச்சம்பழம் 4 ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம் உப்பு தேவையான அளவு நம்ம ஆல்ரெடி அவல் உப்புமால அவலுக்கு தேவையான உப்பு போட்டுட்டோம் ஸோ இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு மட்டும்தான் போட போகிறோம் சைடில் ஒரு பேன் காய வச்சுருக்கேன் அது கொஞ்சம் எண்ணெய் சூடானோன்னே நிலக்கடலையே போடுறோம் நிலக்கடலை கொஞ்சம் ஹாஃப் பொரியும் பொழுது ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறோம் கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும்போது ஜீரகம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறோம் பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும் இப்போ நம்ம இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம் இந்த வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு போடுறோம் இது நல்லா 1 நிமிஷம் வெங்காயம் நல்லா பிங்க் கலர் ஆற வரைக்கும் வதங்கணும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுத்து இதில் நம்ம இந்த அவல் ஆட் பண்ணுறோம் இந்த அவல் உப்புமா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம் நம்ம இந்த அவலை களைஞ்சு ஊற வச்சுட்டு நம்ம வெங்காயமெல்லாம் நறுக்கி ரெடி பண்ணுறதுக்குள்ளே அது நல்லா ஊறிடும் ஸோ ஜஸ்ட்டு தாளித்து இதை போட்டு ஒரு 2-3 மினிட்ஸில் அவல் உப்புமா ரெடி ஆகிடும் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய டிஃபன் ஐட்டம் இது ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 2-3 மினிட்ஸ் வைக்கிறோம் இப்போது 3 மினிட்ஸ் ஆகிடுத்து இது நல்லா குக் ஆகிடுத்து இந்த நேரத்தில் நம்ம இந்த பொடியை நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை ஆட் பண்ணுறோம் கொத்தமல்லி போட்டால் நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஸோ வித்தின் 5 மினிட்ஸில் இந்த உப்புமாவை ரெடி பண்ணிடலாம் ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அரை மூடி லெமன் ஃபஸ்ட்டு புழியிறோம் ரொம்ப ஜூஸ் நிறையா இருந்தால் அரை மூடியே போதும் இப்படி பத்தலைனா கடைசியாக நம்ம இன்னொரு அரை மூடியை புழிஞ்சிக்கலாம் ஸோ இதை புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் இப்போது அவல் உப்புமாவில் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ அவல் உப்புமா இஸ் ரெடி டு சர்வ் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ப்ளீஸ் Share and subscribe our channel. Thank you.